பாஜகவை எதிர்க்கிற பாசிசத்தை எதிர்க்கிற கட்சியாக இயக்கமாக திமுக இருக்கிறது. முதல் அதுவே ஒரு பொய் பிம்பம். ஒரு மனசாட்சி இருக்க பையன் அவரோட செல்போனில் பதிவு பண்ணார். அது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மாணிக்கம் தான் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் இருக்கின்ற அத்துணை பெருமை மாணிக்கங்கள் தான். அந்த இழிவாக பேசினார்களே, அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் போட்டு அவர் பேசுகிறார். அந்த வீடியோ அவர் மாட்டிக்கொண்டார், அதனால் அவர் வெளியே தெரிந்து விட்டார். திமுகவில் இருக்கிற 99.9% பேர் அப்படியானவர்கள் தான். குறிப்பாக அவர்கள் பெண்களையும் அப்படித்தான் இழிவாக பேசுவார்கள். இவங்கெல்லாம் தெரியாதா? நீ வந்து உனக்கு போன பண்ற, நீ என்ன பயிரா பேத்து போறாங்க பாரு. சோதித்துல சமூக நீதி என்று பேசுகின்ற இவர்களுடைய ஆட்சியில் தான் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை என்பது ஒரு பக்கம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பெண்களை அமைச்சர்களே மேடையில் இழிவாக பேசுகிறார். எந்த காலத்தில் திமுக வந்து பாஜகங்கிற கட்சியையோ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையோ எதிர்த்திருக்கிறது? ஆர்எஸ்எஸ் என்கிறது ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி. அப்போ ஒரு நச்சு இயக்கத்தை, ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் சமுதாய இயக்கம் என்று முரசொலியில் எழுதுகிறீர்கள் என்றால் உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கும் போவீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். 2002 குஜராத் படுகொலைகள் நடக்கின்றன. கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள். அப்போது அவர் சொல்கிறார், அது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பல 1000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒரு கருவோடு இருந்த பெண்ணோட வயிற்றை கிழிச்சு அந்த சிசுவை கொன்றிருக்காங்க. இவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்த விஷயத்தை என்னவென்று சொல்கிறார், மாநிலத்தின் பிரச்சனை. லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தி. வணக்கம் அம்மா. அம்மா, சமீபத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, பிபிசி வெளியிட்ட ஆவணப்படங்கள் ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் கூட திரையிடப்பட்டது, தெலுங்கானாவிலும் திரையிடப்பட்டிருக்கு. ஆமாம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிரான எடுக்கப்பட்ட ஒரு ஆவணப்படம், தனக்கு கருத்தியல் ரீதியாக நேர் எதிராக திராவிடத்தை கொண்ட, பாசிசத்திற்கு எதிராக ஒரு கருத்தியலை கொண்ட ஒரு கட்சி இதை முன்னெடுக்காமல் அதை திரையிடுவதற்கு தடையாக இருக்கிறது. இதை பற்றின திமுகவுடைய ஒரு புரிதலை பார்த்தா இது பாஜகவுக்கு துணை நிற்கிறதா? இதை பற்றின உங்களுடைய கண்ணோட்டம் என்னமா? இல்லை, நீங்கள் உங்களோட கேள்வியில் ஒரு விஷயத்தை கேட்டீங்க. பாஜகவை எதிர்க்கிற பாசிசத்தை எதிர்க்கிற கட்சியாக இயக்கமாக திமுக இருக்கிறது. முதல் அதுவே ஒரு பொய் பிம்பம். நீங்கள் இங்கே வந்து தேசிய முற்போக்கு கூட்டணியா, அதில் வந்து என்டிஏல தேசிய ஜனநாயக கூட்டணியில் 1999 வாஜ்பாய் அரசோடு வாஜ்பாயோடு சேர்ந்து கூட்டணி நின்று இங்கே வந்து பாஜகவை வளர்த்து விட்டவர்கள் தான் திமுகக்காரர்கள். அன்றைக்கு இருந்த ஐயா கருணாநிதி அன்றைக்கு இருந்த அந்த என்டிஏ கவர்மெண்ட்டை எல்லா இடங்களிலும் தாங்கி பிடித்தவர். எல்லா இடங்களிலும் எந்த இடத்தை ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, 2002 குஜராத் படுகொலைகள் நடக்கின்றன. அப்போ அந்த குஜராத் படுகொலை நடக்கிறது குறித்து ஐயாட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அப்போது அவர் சொல்கிறார், அது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எப்படி பல 1000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஒரு கருவோடு இருந்த பெண்ணோட வயிற்றை கிழித்து அந்த சிசுவை கொன்றிருக்காங்க, இவ்வளோ கொடுமையான விஷயங்கள் நடந்த விஷயத்தை என்னவென்று சொல்கிறார். அவர் வரலாற்றில் என்னென்னு பதிவு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். அதோடு இல்லாமல் அதே அந்த என்டிஏ கவர்மெண்ட்டு வாஜ்பாய் அரசுக்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு ஆதரவாக பேசியவர் ஐயா வைகோ. அப்போது மதிமுகவும் அவர்களோடு கூட்டணியில் இருந்தது. அன்றைக்கு திமுக சார்பாக இருந்த முரசொலி மாறன் எம்பி அவர்களும் அதை ஆதரித்தார். அப்போது நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியாக அவர்களை அன்றைக்கு 2002 ஆதரித்து விட்டவர்கள் நீங்கள் எல்லோரும், திமுக எல்லாம் ஆதரிச்சுட்டு இன்றைக்கி அதற்கு எதிராக ஒரு படம் இந்திய அரசாங்கத்தால் இந்தியாவிலிருந்து வரலை, பிபிசி லண்டன் அந்த படத்தை போடுது, ஒரு வெளிநாட்டினர் அந்த படத்தை பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற பிரதமர்
என்னென்னலாம் குஜராத் கலவரத்தில் நடந்தது பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது 2002 இந்த சம்பவத்தை எந்த இடத்திலும் கண்டிக்காதவர்கள், தங்களுடைய குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு கூட அந்த விஷயத்தை அணுகாமல் தங்களுடைய சுயநலனுக்காக அந்த சம்பவத்தை பண்ணினவருக்கு ஆதரவாக நின்றவர்கள், அந்த சம்பவத்தை செய்த சம்பவமாது அது ஒரு மிகப்பெரிய கொடுமை. இந்திய அரசாங்கத்துக்கும் இந்தியாங்கிற மண்ணுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். அந்த அவமானத்தை செய்தவர்களுக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணினது திமுக, சரிங்களா? அப்படி சப்போர்ட் செய்த திமுக இன்றைக்கி பிபிசி ஆவணப்படத்தை இங்கே போடும்போது தடுக்கும் என்று என்ன நம்பிக்கையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதை எனக்கு புரியலை. நான் எல்லா பத்திரிகையாளர்களும் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள், பிபிசி ஆவணப்படத்தை அவர்கள் தடை செய்கிறார்கள், இல்லது போடுற மார்க்சிஸ்டுகளையோ வேறு அமைப்பை சேர்ந்தவர்களையோ அவர்கள் கைது செய்கிறார்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எந்த காலத்தில் திமுக வந்து பாஜகங்கிற கட்சியையோ ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தத்தையோ எதிர்த்திருக்கிறது? ஆர்எஸ்எஸ் என்கிறது ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு சொன்னவர் ஐயா கருணாநிதி. அப்போ அன்னைக்கு அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம்னு முரசொலியில் எழுதுகின்ற அளவுக்கு இவர்கள் ஆர்எஸ்எஸ் என்கின்ற இந்த இந்தியாவின் ஒரு நச்சு இயக்கத்தை, இந்தியாவின் தீவிரவாத இயக்கத்தை, ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் இதே இந்திய மண்ணில் தான் தடை செய்யப்பட்டிருந்த இயக்கம் அது. அப்போ ஒரு நச்சு இயக்கத்தை, ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் சமுதாய இயக்கம் என்று முரசொலியில் எழுதுகிறீர்கள் என்றால் உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கும் போவீர்கள் என்று புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, நீங்கள் திராவிட இயக்கம் என்பது ஏதோ அது வந்து சிறுபான்மையினரை காப்பாற்றுவதற்காக வந்த இயக்கம், அது கிறிஸ்டியன் சார்ந்தாலும் சரி இங்கே இருக்கின்ற முஸ்லீம்களாலும் சரி அவங்கள காப்பாற்ற வந்த இயக்கம், இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு இயக்கம்னு நினச்சா அதுவே முதலில் ஒரு தவறான பார்வை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கோவையில் ஒரு அந்த சிலிண்டர் வெடிக்குது, சரிங்களா? அந்த சம்பவத்தை நீங்கள் எல்லோரும் முற்று நோக்கிறீர்கள். சிலிண்டர் வெடித்து அந்த சம்பவம் நடந்த உடனேயே காவல்துறை, தமிழக காவல்துறை அங்கே ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டபால்னு என்ஐஏ வருது, என்ஐஏ போலீஸ் வருது, அவர்களை கைது செய்கிறது. அப்படின்னா அப்போ என்ஐஏக்கு, என்ஐஏ உள்ளே வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து அது தூக்கி கொண்டு செல்கிறது என்கின்ற போது நீங்கள் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பான ஒரு இயக்கமாக நீங்கள் இருக்க முடியும்? இரண்டாவது, இதே திமுக ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய அரசாங்கம்தான் மத கலவரங்களில் ஈடுபட்டவர்கள் வந்து விடுதலை செய்ய முடியாது என்று ஜீவ போட்டுச்சு. அண்ணாவோட பிறந்த நாளில் ஒவ்வொருத்தரையும் சிறையில் ரொம்ப நாள் இருந்த கைதிகளை விடுதலை செய்வாங்க அவங்க நன்னடத்தையின் பேரில். அப்போ மத கலவரங்களில் ஈடுபட்டவர்கள் மேலே வந்து விடுதலை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறது. அப்படி இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. இஸ்லாமிய சிறை கைதிகள் நீண்ட நாட்களாக இருக்கிறவர்கள், கோவை சம்பவத்தில் அந்த வழக்கில் அந்த விஷயத்தை செய்தவர்கள் செய்யாதவர்கள் எல்லோருமே தான் இன்றைக்கி சிறையில் வாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ அவர்களை நீங்கள் ஒரு நியாயத்தின் அடிப்படையில், ஒரு மனசாட்சியின் அடிப்படையில், ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிற போது நீங்கள் மதத்தின் அடிப்படையில் யாரையும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்கிறீர்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கூர்ந்து நோக்கினால் ஒரு விஷயம் தெரியும், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது. திமுக தன்னுடைய அரசியல் ஏட்டில் ஆர்எஸ்எஸ் ஒரு சமுதாய இயக்கம் என்று எழுதுகிறது என்றால் அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை மத கடவுள் மறுப்பு பேசிக்கொண்டிருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று தானே அர்த்தம். அது சமுதாய ஒரு தீவிரவாத இயக்கத்தை, ரெண்டு விஷயம் இருக்கணும், ஒரு தீவிரவாத இயக்கத்தை நீங்கள் சமுதாய இயக்கம் என்று சொல்கின்ற போது ஒன்று ஆர்எஸ்எஸோட கொள்கைகளை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கணும். ஆர்எஸ்எஸ்ஐ சப்போர்ட் பண்ணுறதுனால, பாஜகவை சப்போர்ட் பண்ணுறதுனால மத்தியில் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது நாம் அவர்களோடு சேர்ந்து இருக்க முடியும் அப்படிங்கின்ற ஒரு சுயநலன் இருக்க முடியும். அப்போ இதில் ரெண்டு, ஒன்று ஒன்று நீங்கள் ஆர்எஸ்எஸ் சிந்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க முடியும், இல்லைன்னா நீங்கள்
உங்கள் சுயநலனுக்காக எதையும் செய்கிறவர்கள். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அவங்க. அதனால் வந்து இந்த பிபிசி படத்தை ஏன் போடவில்லை, இல்லை போடுற மார்க்சிஸ்டுகளை ஏன் வந்து இவர்கள் கைது செய்கிறார்கள், ஏன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த படத்தை வந்து திரையிட மாட்டோம் என்று அனுமதி மறுக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டால், முதலில் திமுக எந்த அளவு ஆர்எஸ்எஸ்ட்டிருந்தும் பாஜகவிடமிருந்தும் வேறுபட்டுள்ளது என்கிறதையும் நாம் சேர்ந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசும்போது, இவர்கள் பாஜகவோடு ஒரு சமரசத்தில் இல்லாத காரணத்தினால தான் கடந்த இந்த ரெண்டு டேர்ம்லையும் மத்திய அரசோட இவங்க பதவியில் இருக்க முடியாமல் ஒரு மினிஸ்டர்ஸாக இல்லாமல் போயிட்டாங்க, அதனால் வந்து முதல் இந்த ஒரு பிம்பமே வந்து தவறானது. பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக அது திமுக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து மோடியா லேடியா என்று கேட்ட ஜெயலலிதா வந்து அப்படி கேட்ட ஒருத்தரையே வந்து ஊடகங்கள் அப்படி சித்தரிக்கலை, பாஜகவுக்கு எதிரானவராக ஜெயலலிதா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கலை. ஆனால் அப்படியெல்லாம் எங்கும் எந்த சவாலையும் விடாத திமுகவை தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அப்படி சித்தரிப்பது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தையும் புரிதலையும் தான் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். அடுத்து ஒரு கேள்வி, புதுக்கோட்டை இறையூர் கிராமத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு பட்டியல் சமூகம் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு ஒடுக்கப்படுது. அந்த மாவட்டத்தின் ஆட்சியரின் தலைமையின் கீழே நிறைய காவலர்களை கூட்டி உள்ள அனுமதித்து போகிறாங்க. ஒரு 3 நாட்கள் கழித்து இல்லை ஒரு 4 நாட்கள் கழித்து சமத்துவ பொங்கலுக்கு அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமையேற்று இது பண்ணுறாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சேலம் தெற்கு தொகுதி ஒன்றிய செயலாளர் மாணிக்கம் அவர்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் கோயிலுக்குள்ளே போனார் அப்படின்னு மிகவும் ஆபாசமாக பேசிய ஒரு வீடியோ வைரலாச்சு. ஒரு புறம் சமூக நீதியை பேசுகின்ற அரசு, ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகிற அரசு, மறுபுறம் அதே சமூக நீதியை காக்கின்ற ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒரு செயலாளரை தனக்குள்ளே வைத்திருக்கு அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயமும் ஒரு வினோதமாக இருக்குல்ல, இது உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படிமா பார்க்குறீங்க? முதல் வந்து திமுக ஒரு சமூக நீதிக்கான இயக்கம் அப்படின்னு பேசுகிறதே வந்து ஒரு ஹம்பக், ஏமாற்று வேலை. சமூக நீதி அப்படிங்கிறது எல்லோருக்குமான சமத்துவமான ஒரு வாழ்க்கை. அது ஆண் பெண் என்கின்ற பாலின பாகுபாடு இருக்கக்கூடாது, நீ உயர்ந்த சாதி நான் தாழ்ந்த சாதி என்கின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. அப்போ பாலினம் மதம் சாதிங்கிற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லோருத்துக்கும் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு பேர் தான் சமூக நீதி, சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான ஒரு சமூக நீதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறதான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ திமுகங்கிற ஒரு கட்சி, அந்த கட்சி அந்த இயக்கம் வந்ததோட வரலாறே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீதி கட்சிங்கிறது பார்ப்பனர் அல்லாத மற்ற உயர் சாதிகளுக்கான கட்சியாகத்தான் அது தொடங்கப்பட்டது. அப்போ அந்த அதிலிருந்து உருவான ஒரு அரசியல் கட்சி தான் திமுக. அப்போ இந்த திமுகங்கிற கட்சி வந்து பட்டியல் சமூகத்துக்கோ இல்லை இங்கே இருக்கின்ற பெண்களுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ அது வந்து பாதுகாப்பான ஒரு கட்சியாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. சமூக நீதி என்று பேசுகின்ற இவர்களுடைய ஆட்சியில்தான் இந்த 1.5 வருடங்களில் பட்டியலின மக்கள் மீதான வன்முறை என்பது ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. பெண்களை அமைச்சர்களே மேடையில் இழிவாக பேசுகிறார்கள். என்னம்மா எஸ்சி தானே நீ அப்படின்னு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுகிறார் அப்படின்னா, அப்போது இந்த இயக்கம் இத்தனை வருடங்களாக நாங்கள் நீதி கட்சி தொடங்கி 100 வருஷம் ஆச்சு, இத்தனை ஒரு 100 ஆண்டு முழுக்க நாங்கள் இங்கே சமத்துவத்தை விதைத்திருக்கிறோம், இல்லை ஒரு எந்த பாகுபாட்டையும் எதிர்க்கின்ற மனோநிலைமையை ஒரு புத்தி கூர்மையை எங்கள் இயக்க இளைஞர்களிடம் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா, அந்த அப்படி உருவாகியிருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இங்கே நடக்கக்கூடாது இல்லையா? அப்போ இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இயக்கம் அப்படியான ஒரு முற்போக்கான விஷயங்களை அவர்கள் பேசவும் இல்லை செய்யவும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அந்த ஆடியோ வீடியோ வந்து ரிலீஸ் ஆனது. அவர் மாணிக்கம்ங்கிற ஒன்றிய செயலாளர் அவர் பேசின அந்த வார்த்தைகளோட தரம் பார்த்திங்களா, இதுதான். இது வந்து என்னென்னா அவர் அந்த கேமராவில் மாட்டிக்கிட்டார். யாரோ ஒரு மனசாட்சி இருக்க பையன் அவரோட சென்போனில் பதிவு பண்ணார்,
அது இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அவர் அந்த ஒரு மாணிக்கம் தான் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அங்கே திமுகவில் இருக்கின்ற அத்துணை பெருமை மாணிக்கங்கள் தான். அந்த இழிவாக பேசினார்களே, அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் போட்டு அவர் பேசுகிறார் அந்த வீடியோ, சரிங்களா? அவர் மாட்டிக்கொண்டார், அதனால் அவர் வெளியே தெரிந்து விட்டார். திமுகவில் இருக்கிற 99.9% பேர் அப்படியானவர்கள் தான். குறிப்பாக அவர்கள் பெண்களையும் அப்படித்தான் இழிவாக பேசுவார்கள். நீங்கள் சமூக வலைதளங்களில் திமுகவினர் மற்ற பெண்களை எப்படி பேசுகிறார்கள் என்பதை ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உற்று நோக்குனீங்கனாலே அவர்களுடைய தரம் ஒரு எப்படி சொல்ல அவங்களுக்குன்னு இருக்கின்ற ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பீச் எப்படிங்கிறது தெரிஞ்சிடும், சரிங்களா? ரெண்டாவது இவர்களுடைய சாதிய மனோபாவம். அந்த சாதிய மனோபாவம் என்பது இவர்கள் வந்து பார்ப்பனர்கள் மட்டும்தான் ஏதோ சாதிய மனோபாவத்தோடு நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் இத்தனை வருஷம் ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி வச்சுருக்கார்கள். பார்ப்பனர்கள் சாதிய மனோபாவத்தையும் சாதிய ஏற்றதாழ்வையும் பாதுகாத்தார்கள் என்றால் திராவிடம் என்ன செய்கிறது என்றால் அந்த சாதியை அந்த மனோபாவத்தை ரொம்ப கூர்மைப்படுத்திகிட்டே போயிருக்குது இத்தனை வருஷமாக. அதுதான் இங்கே நடந்திருக்குது. அதனால தான் அந்த மாணிக்கம் மாதிரி அந்த மாணிக்கம் பல ஆயிரம் பேர் பேசுகிற மாதிரி தான் அவரும் பேசுகிறாரு. அவர் இன்றைக்கி அவருடைய துரதிர்ஷ்டம் கேமராவில் யாரோ ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டாங்க, சரிங்களா? அப்போது இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்கும் போதே இதை கேட்டீங்க, வந்து இங்கே இப்படி கோயில் நுழைவு போராட்டம்னு இவங்களே கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே ஏண்டா கோயிலுக்குள்ளே போனேன்னு சொல்லிட்டு அவரே அசிங்கமான வார்த்தைகள் எழுதிக்கிறாங்க. இந்த வேங்கை வயல் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு இவங்கள் கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இதே தொலைக்காட்சியில் நான் இதே யூடியூப்பில் நான் லகரமில் பதிவு பண்ணாதான், இது ஒரு முழுக்க முழுக்க நாடகம். அந்த மலம் கலந்த சம்பவத்தை திசை திருப்புவதற்காக இவர்கள் செய்த நாடகம். அந்த நாடகம்தான் இங்கே அந்த சம்பவத்தை திசை திருப்பணுங்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு கலெக்டர் அம்மா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த திராவிடத்தின் நோக்கம் அல்லது மனச்சான்று அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பிராமணம் ஒன்று சொல்கிறது இல்லையா, பார்ப்பனியம் ஒன்று சொல்கிறது இல்லையா, இந்த சாதிக்காரர்களும் கோயிலுக்குள் போகக்கூடாது. அதே மனோபாவம்தான் இவர்களுக்கும் இருக்கிறதுங்கிறத நாம் சொல்லலை, அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளாலேயே அந்த வீடியோவில் வெளிப்பட்டுட்டாங்க. அப்புறம் இன்னொன்று, அவர் அந்த வீடியோவில் அவர் பேசும்போது சொல்லுவார் வந்து, நீ போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் இந்த ஊரோட அமைதியை கெடுக்கிறியா அப்படிங்கிறது தான் அவரோட அந்த பேச்சு. அப்போது இங்கே என்ன இங்கே சொல்கிறாங்களா, திராவிட இயக்கம் இது பெரியார் மண், நாங்கள் பாருங்கள் பகுத்தறிவை ஊட்டி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் அது நடக்கலை. அப்படி ஒரு விஷயம் இங்கே எதுவுமே நடக்கலை, எந்த பகுத்தறிவு விஷயமும் இங்கே நடக்கலை அப்படிங்கிறத தான் இப்போ மாணிக்கம் வந்து அப்படி பேசும்போது கோயிலுக்குள்ளே போகிறது தப்புன்னு தான் அவரும் சொல்கிறார், அந்த இயக்கத்தில் இருந்தவர். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி வரலாம், ஒரு மாணிக்கம் சொல்லிட்டதுனால அது எல்லாருமே திமுகக்காரர்கள் எல்லோருமே அப்படி தான் சொன்னாங்களா, எல்லா பெரியாரிஸ்டுகளுமே அது அப்படித்தான் சொன்னார்களா அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒரு மாண சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம் இல்லையா? நீங்கள் அந்த மாணிக்கத்தை என்ன பண்ணிட்டீங்க, இன்றைக்கி வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க, அவரை வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் எஸ்எஸ்சி நீங்கள் இதை செய்யலைன்னா வேங்கை வயல் சம்பவத்தில் நீங்கள் செய்த அத்துணை நாடகங்களும் வெளியே வந்து விட்டது. உங்கள் மீது மக்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள், அதிருப்தியில் இருக்கிறார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு சேலத்தில் இந்த சம்பவம் நடக்குது, பக்கத்தில் ஈரோட்டில் தான் உங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்குது இல்லையா? அப்போது அது ஏதோ ஒரு வகையில் அந்த எலெக்ஷனை பாதிக்கலாம். இவங்க எல்லாமே, அதாவது இப்போ நீங்கள் இதை செஞ்சது ஏதோ சமூக நீதிக்காக அவர்கள் இதை செய்து விட்டீர்கள் அப்படின்னா, வெங்கை வயல் சம்பவத்தில் இந்நேரம் இவர்கள் குற்றவாளிகள் யார் என்று அவருக்கே தெரியும், கவர்மெண்ட்டுக்கு தெரியும், அவர்கள் அரசு செய்திருக்கணும், அரசு செய்ய மாட்டாங்க. இது வந்து ஒருவேளை இந்த ஈரோடு தேர்தல் நடக்கலை, இடைத்தேர்தல் நடக்கலைன்னா இந்த கைது நடவடிக்கையும் இவர்கள் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது தான். இது வந்து எனது ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இப்போது வேங்கை வயல் மலத்தை கலந்த விஷயத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி உள்ளது, இது காவல்துறையுடைய மெத்தனமா இல்லை இந்த திமுக அரசினுடைய மெத்தனம்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார்? காவல்துறை அப்படிங்கிறது முதல்வரோட கையில் தான் இருக்குது, முதல்வரோட அவர் தான் வந்து போலீஸ் மினிஸ்டர். இப்போது
காவல்துறை ஒரு விஷயத்தில் மெத்தனமாக இருக்குது, இல்லை இந்த விஷயத்தை இப்படி தான் டீல் பண்ணணுங்கிறத அவங்களே முற்றும் முழுவதுமாக இது பண்ணலாம். உண்மையிலுமே காவல்துறை வந்து நேர்மையாக நடக்குது அப்படின்னா, அங்கே நீங்கள் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரே ஒரு ஏட்டையாகவும் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் அவங்க யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த காவல்துறைக்கும் மாவட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் மாவட்ட கலெக்டருக்குமே வந்து அரசு சைடிலிருந்து நிறைய அழுத்தம் போகிறதுனால தான் அவர்களால் இன்னுமே வந்து குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சோ அவர்களை கைது செய்ய முடியாமல் இருக்கின்றது. இவர்கள் கொடுக்கின்ற அரசியல் அழுத்தம், அது மெத்தனம் என்று சொல்லக்கூடாது, இது வந்து இது ஒரு அரசியல் அழுத்தமாக காவல்துறையின் அழுத்தம். திமுக தான் காவல்துறை அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு. காவல்துறைக்கு இவர்கள் தான் இந்த கேஸை வந்து நீங்கள் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றினதுலேருந்து இப்போ நடந்துட்டுருக்கிற வரைக்கும், இந்த சம்பவம் நடந்த வெங்கவே சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஒரு நாள் ஆச்சு என்னையோட, இதை நேரம் வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்கணும்னு நினச்சா கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனால் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்கிறது தான் இங்கே இருக்கின்ற ஒரு கொடுந்துயரம். அது அரசு வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப அவர்களை குற்றவாளிகளை கைது செய்து விட்டால் அவர்களுடைய ஓட் பேங்க் போயிடும், அவர்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று அச்சப்படுகிறது. அந்த காரணத்தினால தான் அது மாவட்ட கலெக்டரையும் சரி இப்போ போயிருக்க சிபிசிஐடியும் சரி வந்து அது ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. இதுவரை உங்கள் பொன்னான நேரத்தங்களுக்கு செலவு பண்ணி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்ட உங்களுக்கு எங்கள் நன்றிங்கம்மா. நன்றி.